வணக்கங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல மொறுமொறுன்னு ஒரு ராகி தோசையும் அதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா தக்காளி பீர்க்குங்க கடைகள் சட்டியும் எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்பில் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ராகி தோசைக்கு பார்த்தீங்கன்னா ராகி வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. கூடவே வந்து 2 டம்ளர் ராகியுமே 2 டம்ளர் அரிசியும் சேர்க்க போகிறோங்க. இதுக்கு வந்து நாங்கள் வந்து 1 டம்ளர் வந்து கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கிறேன். நார்மலாக இருக்கிற வெள்ளை அரிசி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் இது வந்து சத்து அப்படிங்கிறவங்களுக்காக வந்து கருப்பு கவுனி அரிசி சேர்த்திருக்கிறேன். கூடவே வந்து நம்ம இட்லிக்கு போடுற அரிசி வந்து 1 டம்ளர் சேர்த்துக்கலாம். இட்லிக்கு போடுற அரிசி பார்த்திங்கன்னா நான் 5020 எடுத்துருக்குறேங்க. இது சேர்த்துற பார்த்திங்கன்னா நார்மலாகவே மாவு உபரியாக அதுக்காக வந்து நான் எப்போவுமே இட்லி தோசைக்கு வந்து 5020 யூஸ் பண்ணுவேன். அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நான் தலை தட்டின மாதிரி 1 டம்ளர் எடுத்துருக்குறேன். நார்மலாக 5 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் உளுந்து வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம 4 டம்ளர் சேர்த்திருக்கிறதுனால தலை தட்டின மாதிரி வந்து 1 டம்ளர் உளுந்து வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திட்டு நல்லா தண்ணி விட்டு அலசிக்கலாம். நம்ம இது வந்து 2 தடவை நல்லா கழிஞ்சிட்டு அப்புறம் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துட்டேங்க. இப்போ இது ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். 4 லேருந்து ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் பார்த்திங்கன்னா ராகி 2 டம்ளரும் அரிசி 2 டம்ளர் எடுத்துருக்குறாங்க. இதுக்கு பதிலாக ராகி வந்து 3 டம்ளரும் அரிசி 1 டம்ளர் சேர்த்தனாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம்தான். பார்த்திங்கன்னா ராகி அரிசி எல்லாம் ஊற வச்சு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நமக்கு இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்திடலாம். பொடி உப்பு சேர்த்ததுனால நான் இப்போ சேர்க்குறேங்க. சப்போஸ் நீங்கள் கல் உப்பு சேர்க்குற மாதிரி இருந்தால் ஆட்டுறப்பவே நாம் கல் உப்பு போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி நேரம் ஆகட்டுங்க. மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரட்டு. இப்போது ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம அப்படியே விட்டுல காலையில் பார்க்கலாங்க. காலையில் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வந்துருச்சுங்க. இதை நம்ம 1 தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ராகி தோசைக்கு தக்காளி பீக்கிங்காக போட்டு ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது. 1/4 ஸ்பூன் அளவு கடுகு. கடுகு நல்லா வெடிச்சதும் பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகா 1 வரமிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 6 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்திடலாம். கூடவே 1 சின்ன பீக்கிங்காக எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு 1 தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திட்டு 1-5 நிமிஷம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்துருக்குறேன். இதை இப்போ வந்து கையில் வச்சு 1-2 தேய்ச்சி நம்ம சட்னியில் சேர்த்திடலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி விதை, இதையும் நம்ம 1-2 கையில் தேய்ச்சிட்டு சட்னியில் சேர்த்திடலாம். அடுத்ததில் பார்த்திங்கன்னா தக்காளி பழமெல்லாம் நல்லா நம்ம போட்ட கொத்தமல்லி விதை எல்லாமே நல்லா வெந்து வர்றதுக்காக 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்திட்டு 1 தடவை கலந்துட்டு 1-5 நிமிஷம் வந்து தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பீக்கிங்காக எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இடையில வந்து நீங்கள் 1-5 நிமிஷம் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இடையில கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிரு.
பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நாம இதை வந்து மத்து வச்சு கடைஞ்சு எடுத்துக்கலாம். தக்காளியும் பீக்கிங்க கடைகள் சட்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்தது தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்த ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடான வரும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். மாவு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம். மொறுமொறுன்னு பார்த்தீங்கன்னா ராகி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது பீக்கிங்க அந்த தக்காளி சட்னியோடு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லா மெது மெதுன்னு வேணும்னா கொஞ்சம் திக்காக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பஞ்சு போல் மெது மெதுன்னு தோசை இருக்குது. இந்த சட்னியும் இந்த தோசையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.